கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வைரஸ் காசஸ் செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் வைரஸ்களில் எது கர்ப்பப்பைவாய் புற்றுநோயை உண்டாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணதான் எந்த வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் தான் செர்விக்கல் கேன்சரை காஸ் பண்ணுது, சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான விஷயங்களை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் டிஎன்ஏல பார்ப்போம், சரிங்களா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன், வேர் டஸ் இந்தியா ஸ்டாண்ட் குளோபலி ஆன் சோலார் பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்தியா சூரிய மின் உற்பத்தியில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4வது இடத்துல இருக்கோம். நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 70 GW இருக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து 280 GW 2030 இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டார்கெட்ஸாக நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், விச் பிளேஸ் இன் இந்தியா ஹேஸ் ஹை டிராஃபிக் கன்ஜெஷன் அப்படிங்க கேட்டிருக்காங்க. இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரம் எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெங்களூரில் அதிக டிராஃபிக் இருக்கும்னு. ஸோ அவங்க தான் இந்தியிலையும் வராங்க. இந்தியாவிலேயே அதிக டிராஃபிக் பெங்களூரில், வேர்ல்டு லெவலில் அதிக டிராஃபிக் அப்படிங்கிறது எங்கன்னா பிரிட்டனோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய லண்டனில் தான் அதிக லெவலில் டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதனுடைய டேட்டாஸை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம், சரிங்களா? அடுத்தது, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் செட் டு பாஸ் அ லெஜிஸ்லேஷன் ஆன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநில அரசு பொது சிவில் சட்டத்தை இயற்ற உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 மெம்பர் குழுவை அமைச்சு, ஸோ அவங்களுடைய அந்த பரிந்துரைகளின் பேரில் ஒரு மசோதாவை உருவாக்கியிருக்காங்க. அந்த மசோதாவை இன்னைக்கு வந்து சட்டமாக்க போகிறாங்க. யார் இவ்வளோ ஸ்டெப்ஸை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் அரசாங்கம் தான் இவ்வளோ ஸ்டெப்ஸை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு கோவாவில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் அமல்படுத்தினது. ஸோ அதை இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு உத்தரகாண்டில் இப்போ ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக அவங்க கொண்டு வர போகிறாங்க, சரிங்களா? ஸோ உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கு. கடைசி க்வெஸ்சன், வாட் இஸ் மென்ட் பை கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரூவிங் த மெஜாரிட்டி இன் த ஹவுஸ், ப்ரூவிங் த மெஜாரிட்டி டு த கவர்னர், லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பாசிங் த பட்ஜெட், லாஸ்ட் மோஷன் பிஃபோர் த எலெக்ஷன்ஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக ஆன்சர் பண்ண வேண்டிய க்வெஸ்சனாக இருக்குது. நம்பிக்கை தீர்மானம் என்றால் என்ன? அவையில் பெரும்பான்மையை நிரூபித்தல், ஆளுநரிடம் பெரும்பான்மையை நிரூபித்தல், பட்ஜெட் நிறைவேற்றுவதற்கான கடைசி நிலை, தேர்தலுக்கு முந்தைய கடைசி தீர்மானம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா என்னன்னா நமக்கு சமீப என்ன பின்னணியில் பார்க்குறோம்னா ஹேமந்த் சோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட் முதல்வர் ராஜினாமா பண்ணிவிட்டு சம்பை சோரன் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ அவருக்கு அவர் கையில் மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்பிக்கை தீர்மானம் கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி அதை ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அது வந்து நடக்குது, சரிங்களா? அந்த பின்னணியில் தான் நம்ம இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். அப்போ நம்பிக்கை தீர்மானம்னா என்னென்னா பெரும்பான்மையை நிரூபிக்கிறது தான் அந்த நம்பிக்கை தீர்மானம். நம்பிக்கை இல்லா தீர்மானம் இல்லாத இதுதான். நம்பிக்கை இல்லா தீர்மானம் எதிர்கட்சிகள் கொண்டு வருவாங்க. நம்பிக்கை தீர்மானம் என் கிட்ட நான் மெஜாரிட்டி வச்சிருக்கேன்றதை அந்த முதலமைச்சர் நிரூபிக்கிறதுக்காக கொண்டு வருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறது பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக இருக்கு. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். எங்கே ப்ரூவ் பண்ணணும், யார்கிட்ட ப்ரூவ் பண்ணணும், கவர்னர் கிட்ட ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த பெரும்பான்மையெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது நம்ம அவையில் தான் பண்ணுவோம், ஒன்று பார்லிமெண்ட் இல்லாட்டி சட்டமன்றங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த பின்னணியில் பார்க்குறப்போ ஜார்க்கண்டில் சட்டமன்றத்தில் தான் பண்ண போகிறாங்க, அதுதான் கேள்வியாக இருக்கு. அவையில் பெரும்பான்மையை நிரூபித்தல், ஸோ அது பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அவையில் தான் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும், ஆளுநரிடம் கிடையாது, சரிங்களா? மற்ற 2 ஆப்ஷன்ஸும் இப்போ பட்ஜெட் நடக்கிறனால வச்சிருக்கோம், எலெக்ஷன் வரனால அந்த ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கோம். ஆனால் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறது, ப்ரூவிங் த மெஜாரிட்டி இன் த ஹவுஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சன் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.